ஆப்ஸ்கார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்டோம். எஸ், இதுதான் அது, ரேடியம் பெயிண்ட். ஸோ நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தோம். நான் என்ன நினச்சேன், அந்தளவு போகாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் ப்ரோ இது எப்படியாவது ஒரு வீடியோவாக போட்டுருங்க அப்படின்னீங்க. ஸோ நீங்கள் கேட்டு நான் செய்யாமல் இருப்பான் போட்டலாமா இன்னைக்கு. இந்த ரேடியம் பெயிண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். ஸோ நம்மளில் அப்பையிலேருந்தே அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது, இது போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நீங்கள் ஷார்ட்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டீங்க. நீங்கள் நம்பலாம் கூட பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ரேடியம் பெயிண்ட்டு 2020 டிசம்பர் 22. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்லாம் கிடையாது, இது அமேசானோட ஆப் தான். ஸோ அப்பையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போடலாமா வேணாமான்னு ஒரு யோசனையிலே இருந்தேன். ஸோ ஷார்ட்ஸை காமிச்சு நீங்கள் ஓகே போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுதான் அந்த ரேடியம் பெயிண்ட். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரல வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்போ போய் பாருங்கள். ஓகேவா, இப்போ போய் பார்க்காதீங்க. அண்டு இதில் என்ன பிரச்சனைனா, நான் ஷார்ட்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கி குளிக்கி பாதி அடித்து தீர்த்துட்டேன். ஸோ அதனால் திருப்பி இதே வாங்கலாமான்னு சொல்லி நெட்டில் போய் பார்த்தேன். இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஸோ எதுக்கு திருப்பி அதே வாங்கணும், வேறு ஏதாவது மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ க்ரீன்னு இன்னொரு கம்பெனி இருந்தது. ஸோ இதை வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது எனக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும், பட் இதை நான் அப்புறமா சொல்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கே தெரியாது. ஸோ பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சென்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது நீங்கள் வந்து நார்மலாக இப்படி கைட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் மெக்கானிக்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இங்கேயே அழகாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து யாரும் எடுத்து சின்ன பசங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறக்கூடாது. ஏன்னா இது வந்து ரேடியம் கொஞ்சம் கண் எரியும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். எல்லா ஸ்ப்ரே பெயிண்ட்டுக்கும் இதுமாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒன்றுமே கிடையாது பாருங்களா, சிம்பிளாக ஒரே ஒரு ப்ரெஸ் இதை பாருங்கள், அப்படி அழுத்தி இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ரேடியம் பெயிண்ட்டை வச்சு என்னென்ன பண்ணலாம்? ஸோ நம்ம ரேடியம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா 3வது வீடியோவோ இது போடுறோம். நம்பர் 1 வீடியோ என்ன, ரேடியம் ஸ்டிக்கரை வச்சு போட்டிருந்தோம். ஸோ இன்னி வரைக்குமே நம்மளுக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடச்சிட்ருக்கு வீட்டில். ஏன்னா அது ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா லைஃப் மாரி அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து வாட்டர் பாட்டில், ரிமோட்டு, சுவிச்சு அதெல்லாம் போட்டிருந்தேன். நைட் நேரத்தெல்லாம் ஏஞ்சி வந்து பார்த்திங்கன்னா தடவிட்டு இருக்க தேவை, சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் போட்டு வரோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா ரேடியம் லேம்ப்பு. ஸோ அது நான் உண்மையாலுமே சொல்லட்டுமா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் ஒரு 1.5 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு நினைக்கிறேன், கரெக்டாக கணக்கு தெரியல. அந்த டைமில் அந்த வீடியோ போடலாமா வேணாமா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக இருக்குமோ அவங்களுக்கு பிடிக்குமோன்னு நினச்சிட்டு வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது அந்தளவு சக்ஸஸ் ஆகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ அதே வகையில் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில, நீங்கள் சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் அங்கே வந்து காட்டுறேன் இருங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்தோம். இது எப்படின்னா ஒரு மேஜிக்கல் ஸ்லேட் மாதிரி லைட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதலாம். ஸோ ரொம்பவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கான்செப்ட். ஸோ ஷார்ட்ஸ்லேயும் போட்டால் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ செய்கிறது, இது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க, அது ரேடியம் பெயிண்ட்டை வச்சு தான் செஞ்சது. நான் அதை கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் என்கிட்ட ஒன்று இருக்குல்ல, ஸோ இது பெட்டரா இது பெட்டரா அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1500 கிட்ட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி, அப்ராக்ஸ் ஒரு 600 இது கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாவி போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ரேடியம் ஸ்டிக்கரை வச்சு ஒட்டி போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து நம்பர் 1. 2வது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி செவ்வறு படிக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க படிக்கெட்டில் நீங்கள் அடிக்கிறது ரெக்கமெண்டபிள் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா சில பேருக்கு படிக்கெட்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அடித்து தீர்த்துட்டதுனால என்னென்னு தெரியல. இப்போ நான் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து கோச்சிக்காதீங்க, மார்கழி மாதம் சாமி பாட்டெலாம் வேறு போட்டுட்டுருக்கு. நான் முடிஞ்சு சத்தமாக பேசி அதை டாமினேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரேவை நான் என்ன பண்ணிக்கிறேன், செவத்தில் வந்து அடிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஸோ பார்த்தீங்களா, இதில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மட்டும்தான் வருது, என்ன ரீசன் தெரியல, ஃபஸ்ட்டு அடிச்சிட்டதுனாலையா இல்லையான்னு சொல்லிட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இது புது ஸ்ப்ரே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். ஸோ ஆய் ஓகே, இப்போ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையே என்னமோ இருக்குன்ற மாதிரி தெரியுது, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை நான் அடித்தப்போ தெரிஞ்சது, நான் ஷார்ட்ஸ் கடிச்சிருந்தேன்ல அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயிண்ட் மாதிரி ஒரு மாதிரி வந்தது அந்த ரேடியமோட அந்த பார்ட்டிகல்ஸ்லாம். பட் இதில் என்னென்னு எனக்கு தெரியல, தீர்ந்து போச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஒன்றும் ரீசன் நான் இது வாங்கினது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூவி லைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம் வந்து நிறைய க்ளோ பண்ண வைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு கேமராவில் விஷுவலாக காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் வைக்கிறேன். 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து டிம்மாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு வாங்கின பார்த்தீங்கன்னா 1500 அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து ரொம்பவே பெட்டராகவே இருக்குது. ஸோ இது ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து வேறு லெவலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படிக்கட்டுக்கும் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, ஏன்னா ரேட் அதிகம், ரொம்ப குவான்டி கம்மி. ஆனால் இதுதான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெயிண்ட் பவுடராக இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம், கார்னர் இருக்குல்ல. ஸோ இப்போ படிக்கட்டுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இந்த இடம் ஃபுல்லாக இப்போ பாருங்க இந்த இடத்துல மட்டும் அடிக்கிறேன். இந்த இடம் மட்டும் அடிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு படிக்கட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இன்கேஸ் மிஸ் ஹேண்டிலாக வயசானவங்க லைட் இல்லாத பட்சத்தில் இங்கே விழாமல் ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெர்சடைல், உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரேடியம் பெயிண்ட் தேவையோ நீங்கள் அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுப்பா, அதுக்கு யூஸ் பண்ணுப்பா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஃபைனலாக வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ போன தடவை ஷார்ட்ஸில் போட்டப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னீங்க. ஸோ சொல்லிடுறேன், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியம் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ ரேடியம் பெயிண்ட்டு, ரேடியம் ஸ்டிக்கர் எதுவோ ஒன்று இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணோம், லைட் அப்சர்வ் பண்ணி நைட் நேரத்தில் வெளில கொண்டு வரும். ஸோ இங்கே தான் நம்ம ஒரு ஹேக் யூஸ் பண்ணுறோம். என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் இருக்குது, யூவி லைட் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அதிகமாக லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ எமிட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் இருக்கா, ஸோ இந்த இதில் வந்து ஒரு இது மாதிரி அடிக்கிறேன். ஸோ அடித்த உடனே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தெரியுது உங்களுக்கு. இதை பாருங்க, நான் திருப்பி வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். லைட்டாக ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் தெரியும். ஸோ இதை தான் நம்ம ஹேக்காக யூஸ் பண்ணுறோம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு பென் இருக்குது, இது முன்னாடி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூவி லைட் தான். ஸோ இந்த பிட்டு பெண்ணை வச்சு யார் யாரெல்லாம் பிட் அடிச்சு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைஃப் சேவராக இருந்திருக்கு. ஐ திங்க் 6th or 7th நினைக்கிறேன். அந்த டைமில் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக யூஸ் ஆச்சு. ஸோ அதான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பெண்ணாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் என்னன்னா, ஸோ ஒரு காலண்டர் அட்டை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ரேடியம் பெயிண்டோ ஸ்டிக்கரோ ஏதோ ஒட்டிட்டு மேலே ட்ரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுதுறப்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு எழுதி காட்டுறேன் பாருங்க. ஓகே, நம்ம கம்பெனி முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா பதிச்சிருவோம். ஸோ ஓஎஃப் ஸோ ஆஃப் ஸ்குவாட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்குவாட்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் தான் அது, எஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்குவாட். ஸோ இதுதான் ஓகேவா? இதில் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ இப்போ எழுதுகிறப்ப என்னன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் க்ளோவாக இருக்காது. ஸோ எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவாக இருக்கும் அப்படின்னா இந்த ரேடியம் பெயிண்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து. இந்த லேசரில் எழுதியிருக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரி. ஸோ சின்ன நோட்ஸ் மாதிரி, ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி, பட் இது சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். ஸோ இது அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் லைட்டை வச்சு எழுதுறப்ப அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், திருப்பி நான் வந்து இதை வச்சு காட்டுறப்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வாவ் மூமெண்ட்டு தான் அங்கே பாருங்களா, வேற லெவலாக இல்லை எப்படி சொல்கிறது. ஸோ எவ்வளோ கொள்ள பிரைட்னஸ் லைட் பவர் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஹேக்கு தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட்டு ஒரு மாதிரி இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி சந்தோஷத்தை தரும். சோராக பில்டப் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே செஞ்சு பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் எனவே ஆஃப் ஸ்குவாட் இந்த வீடியோ ஒரு சிம்பிள் வீடியோ தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வீடியோலாம் கிடையாது. சும்மா எனக்கு போடணும்னு தெரிஞ்சு, ஏன்னா ஒரு வருஷமாக இதை நான் போடாமல் வச்சுருந்தேன். ஷார்ட்ஸ் போட்டேன், நல்லா இருக்குது வேணும்னு கேட்டீங்க, அதனால் போட்டுட்டேன். எனவே எந்த கருத்தாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனிவே ஆஃப் ஸ்குவாடுக்கு தான் அர்த்தம். ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அது என்னென்னலாம் கேட்காதீங்க, இனிமேல் வந்து நம்ம பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருப்போம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஒன்றுமே கிடையாது பாருங்களா, சிம்பிளாக ஒரு ப்ரெஸ் பண்ணி சிம்பிளாக இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்து போதும் ஃபஸ்ட்டு காட்டுது கைட்டு ஃபுல்லாக வர வாட்டி ஓகே.